statistics la mukhyamana onnu dhaan correlation. The correlation abingiradhu, the correlation refers to two or more variables. Rendu variable la compare pannalam illa moonu alladhu naalu abbi ethana variables naalum compare pandradhukku dhaan the correlation use aagudhu. Okay, the correlation la enna enna methods la irukku appdin paathana graphic method irukku, mathematical methods irukku. Graphic method la rendu method scatter diagram method, next one is a simple diagram method. Simple graph method la solve pannalam. Okay, mathematical method la solve pannradhukku four methods irukku. Curl, Pearson coefficient of correlation method, next rank correlation method, next concurrent deviation method, next one is least square method. Four methods solve pannalam. Appa graphical method la solve pannalam, mathematical method la correlation solve panni endha rendu variable illa adukku mela irukra variable um eppadi irukku அப்படிங்கிறது இது மூலமா குவாலிட்டேட்டிவ் ஆஃப் வேரியபிள்ஸ் தான் செக் பண்ண முடியுமே தவிர குவான்டிடேட்டிவ் ஆஃப் வேரியபிள்ஸ் செக் பண்ண முடியாது. ரெண்டுக்கும் இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கறத ரெஃபர் பண்றத பார்க்கலாம். ஓகே, இப்ப நம்ம ரேங்க் கார்லேஷன் தான் பார்க்க போறோம். ரேங்க் கார்லேஷன்ஸோட ஃபார்முலா வந்து ரோ ஈக்குவல் டு 1 மைனஸ் 6 இன்டர் சமேஷன் டி ஸ்கொயர் டிவைட் பை என் கியூப் மைனஸ் என். இது அப்படின்னாலே டிஃபரன்ஸ் தெரியும், டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ரேங்க்ஸ். ரெண்டு வேரியபிள் எடுத்தா டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ரேக்ஸ் இருக்கும், இல்லாட்டி மூணு வேரியபிள் எடுத்தா டூ ரெண்டு ஏதாவது ரெண்டு ரெண்டுக்கு இடையில தான் கால்குலேஷன் பண்ண முடியும். மூணு வேரியபிள் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கும், செகண்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒனுக்கும், ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒன் அப்படி நம்ம ரெண்டு ரெண்டு வேரியபிளுக்கு இடையில இருக்கிற ரேங்க் டிஃபரன்ஸ் பாக்குறது தான் டி. நெக்ஸ்ட் என்னன்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேரியபிள்ஸ்ல நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாக்குறது தான் என்னோட வேல்யூ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை வச்சே பார்க்கலாம். ஒரு காலேஜில் மேக்ஸோட மார்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் ஆவரேஜ் 85, 60, 73, 40, 90 எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 93, 75, 65, 50, 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்டும் எப்படி இருக்குது, அவனோட ரெண்டு சப்ஜெக்டும் எந்த அளவு ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். எப்பயுமே பொதுவாக கார்லேஷனுங்கிறது மைனஸ் ஒன்ல இருந்து பிளஸ் ஒன்னுக்குள்ள அது மட்டும்தான் இருக்கும். மைனஸ்ல போக போக ரெண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஒரு இதில் கூட இருக்கு ஒரு இதில் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ்ல போனா வரும். பாசிட்டிவ்ல போறப்ப ரெண்டு சப்ஜெக்டுக்கும் இடையில அவனுக்கு ஒரே அளவாக தான் ரேங்க் போய்கிட்டே இருக்கு, மார்க் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். ஜீரோல வந்தா ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு தான் பார்க்க போறோம். மேக்ஸ்லையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் நீங்க மேக்ஸ்ல கொடுத்த சப்ஜெக்ட் படி மார்க் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் 90க்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், நெக்ஸ்ட் 85க்கு செகண்ட் பிளேஸ், நெக்ஸ்ட் 73 மார்க்ஸ் தேர்ட் பிளேஸ், அப்படியே ஒவ்வொன்றுக்கு ரேங்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் ரேங்க் கொடுத்துருங்க. இப்போ மேக்ஸோட ரேங்க் தெரிஞ்சிருச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ரேங்க் தெரிஞ்சிருச்சு. கிளாஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அவன் என்ன ரேங்க்ல இருக்கான், அந்த அஞ்சு பேர்ல அவன் என்ன ரேங்க்ல இருக்கான் அப்படிங்கறத பாக்குறோம். நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்க போறோம். டி நாலே தெரியும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ ரேங்க்ஸோட டிஃபரன்ஸ் பாக்குறோம். டிஃபரன்ஸ் பார்க்கும்போது டூ மைனஸ் ஒன் வேல்யூஸ் ஒன், ஃபோர் மைனஸ் த்ரீ வேல்யூஸ் ஒன் வேல்யூ பாத்துருங்க. நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுங்க, ஏன்னா நம்ம ஃபார்ம்லா தெரியும் சிக்ஸ் இன்டு சமேஷன் டி ஸ்கொயர், டி ஸ்கொயர் தான் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுங்க, கால்குலேட் பண்ணி சமேஷன் டி ஸ்கொயரோட வேல்யூ பாத்துருங்க. வேல்யூ பார்த்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணும்போதுல ரோ ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சிக்ஸ் இன்டு சமேஷன் டி ஸ்கொயர் வேல்யூஸ் ஃபோர், சிக்ஸ் இன்டு ஃபோர் டிவைடட் பை என் வந்து ஃபைவ் மெம்பர்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க மேக்ஸோட வேல்யூ, தர்ஃபோர் என் ஈக்குவல் டு ஃபைவ். ஃபைவ் கியூப் மைனஸ் ஃபைவ் வேல்யூ போட்டாச்சு, போடும் போதுல ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ வேல்யூ வருது. ஒன் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூனா ஆன்சர் ரோ வேல்யூ வந்து ரேங்க் கார்லேஷன் இஸ் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட். பிளஸ் ஜீரோ பாயிண்ட் பிளஸ்ல வந்தாலே நான் சொன்னேன் ரெண்டு மார்க்ஸுமே அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே மார்க்காக தான் போகுது, கிட்டத்தட்ட அவனுக்குரிய வேரியபிள் ரொம்ப இல்லை, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ மேக்ஸோட மார்க்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட மார்க்கும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது மாதிரி எந்த சப்ஜெக்ட்லையும் அவனோட கம்பேர் பண்ண முடியும் நம்மளால. இது நம்ம மார்க்குங்கிறதுனால இதில் மட்டும் பார்க்குறோம். இதே மாதிரி நம்ம கம்பெனியில் ஃபேக்ட்ரியில் எந்த இடத்துலனாலும் எந்த வேரியபிள்னாலும் நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கிளாஸ்ல கார்லேஷன்ஸ் நெக்ஸ்ட் அடுத்தது வேறத பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.